வணக்கம் நண்பர்களே, இன்று ஒரு தகவல் 360 நிகழ்ச்சியில் இன்று நாம் பார்க்கக்கூடிய மிக முக்கியமான 2025 ஆண்டில் நடைபெறக்கூடிய அலகாபாத் என்னும் ஊரில் நடக்கக்கூடிய அந்த கும்பமேளா பற்றிய விஷயத்தை பற்றி தான் இப்போ பேச போகிறோம். அதாவது கும்பமேளானா என்ன, அது எப்போ நடக்கும், இப்போ நடக்க போகிற கும்பமேளாவுக்கு என்ன பேர், எவ்வளவு ஜனங்கள் அங்கே வருவாங்க, அதில் உள்ள விசேஷமான தினங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். உங்களின் பார்வையில் இன்று ஒரு தகவல் 360. இன்னும் இந்த ஆண்டு முடிவதற்கு 4 மாதங்கள் தான் இருக்கு. இந்த 4 மாதங்கள் முடிந்த பிறகு ஜனவரி மாதம் அலகாபாத்தில் வந்து கும்பமேளா அப்படிங்கிற உலகின் மிகப்பெரிய ஆன்மீக திருவிழா நடக்க இருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் உலகிலேயே மிக அதிகமான மக்கள் கூடி கொண்டாடக்கூடிய ஒரு திருவிழா இந்த கும்பமேளா அப்படிங்கிறது. வந்து முக்கியமான 4 இடங்களில் நடக்கிறது. நம்பர் 1, ஹரித்வாரில் உள்ள கங்கை நதியில் கும்பமேளா நடப்பது வழக்கம். உஜ்ஜயினியில் உள்ள ஷிப்ரா நதிக்கரையிலும் இந்த கும்பமேளா நடப்பது வழக்கம். நாசிக்கில் உள்ள இந்த கோதாவரி நதிக்கரையிலும் கும்பமேளா நடக்கும். பிரயாக்ராஜ் என்று அழைக்கப்படக்கூடிய இந்த நகரத்திலும் இந்த கும்பமேளா நடக்கும். ஸோ 4 வருடங்களுக்கு ஒரு முறை கூட இந்த கும்பமேளா நடக்கும். ஆனால் 12 வருடங்களுக்கு ஒரு முறை நடத்தக்கூடிய அந்த கும்பமேளாவுக்கு தான் மகா கும்பமேளா அப்படின்னு பெயர். இந்த 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை இந்த கும்பமேளா நடந்தாலும் இடையில் 6 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அர்த்து கும்பமேளா, அதாவது ஹாஃப் அரை கும்பமேளா, ஹிந்தியில் அர்த்துன்னா அரை அப்படின்னு அர்த்தம். இந்த அர்த்த கும்பமேளா தான் இப்போ 2025 நடக்கக்கூடிய, அதாவது அலகாபாத் பிரயாக்ராஜ் என்ற இடக்கூடத்தில் நடக்கக்கூடிய இந்த கும்பமேளா. இந்த பிறவாத வரத்தை கேட்பதற்காக, தன்னுடைய பாவங்கள்லாம் இதோட முடிஞ்சு போகணுங்கிறதுக்காகவும் இந்த கும்பமேளா நடக்கக்கூடிய அந்த நாட்களில் இந்த கங்கை நதியில் அலகாபாத்தில் உள்ள கங்கை நதியில் போய் நீராடி பாவங்களை போக்குவது தான் இந்த நிகழ்ச்சியுடைய சிறப்பு. இவ்வளோ பெரிய அந்த திருவிழாவில் இதுவரைக்கும் பெரிய அளவில் ஒரு அசம்பாவிதம் கூட நடந்தது கிடையாது. அதுதான் இதில் விசேஷம். ஒரு திருட்டோ பெரிய வேறு மாதிரி ஒரு அசம்பாவிதங்கள் இதுவரைக்கும் நடந்தது கிடையாது. அவ்வளோ பக்குவமாக நடத்திட்டு வராங்க. ஆன்மீக வல்லுநர்களும் சாதுக்களும் மகான்களும் வந்து இந்த நாட்களில் வந்து இந்த நதியில் நீராடிட்டு போகிறது வழக்கம். சூரியன் சந்திரன் மற்ற கிரகங்களுடைய கூட்டு சேர்க்கை மூலம் நடக்கக்கூடிய அந்த குறிப்பிட்ட நாட்களில், மிக முக்கியமான நாட்களில் குளிப்பது ரொம்ப ரொம்ப விசேஷம் என்று கருதுகிறார்கள். 2025 நடைபெறக்கூடிய இந்த கும்பமேளா திருவிழா என்று ஆரம்பித்து என்று முடிவடைகிறது தேதியை பார்ப்போம். இந்த அடுத்த ஆண்டு ஜனவரி மாதம் 13ஆம் தேதி தொடங்குகிறது. அதே போல் பிப்ரவரி மாதம் 26ஆம் தேதி முடிவடைகிறது. கிட்டத்தட்ட ஒரு 45 நாட்கள் நடக்கக்கூடிய இந்த திருவிழாவில், இந்த 45 நாட்கள்லையும் பார்த்திங்கன்னாக்கா மக்கள், பெருவாரியான மக்கள், அனைத்து மாநிலத்தில் உள்ள எல்லா மக்களும் வந்து இந்த நாட்களில் வந்து கங்கை நதியில் நீராடிட்டு போகிறது வழக்கம். அதுலேயும் குறிப்பாக ஒரு 6 நாட்கள் 7 நாட்கள் வந்து முக்கியமான குளியல் நாட்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. பல்வேறு கிரகங்கள்லாம் இந்த நாட்களில் வந்து ஒரு நல்ல ஒரு பொசிஷனில் இருக்கிறதுனால இந்த நாட்களில் குளிப்பது ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்கிறாங்க. புஷ் பூர்ணிமா, அதாவது இம்பார்ட்டன்ட் பாத்திங் டேட் பார்த்திங்கன்னாக்கா 13 ஜனவரி 2025. அப்புறம் பார்த்திங்கன்னாக்கா மகர் சங்கராந்தி, அந்த ஜனவரி 14ஆம் தேதி நம்ம தை பொங்கல்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த டேட்டில் வரக்கூடிய ஒரு ஃபங்க்ஷன் வந்து மகர் சங்கராந்தி. மௌனி அமாவாசா சாகிஷ்நான், இது வந்து 29 ஜனவரி. ஸோ 13 ஜனவரி 14 ஜனவரி 29 ஜனவரி. வசந்த பஞ்சமி, இதை வசந்த பஞ்சமின்னு தமிழில் சொல்கிறான். அவங்க வடமொழியில் வந்து பசந்த் பஞ்சமி அப்படின்னு சொல்கிறாங்க. அது பிப்ரவரி 3ஆம் தேதி. ஆச்சிலா சப்தமி, அது 4th பிப்ரவரி. மகி பூர்ணிமா, அது 12 பிப்ரவரி. அப்புறம் மகா சிவராத்திரி 26 பிப்ரவரி. இந்த நாட்களில் அலகாபாத்தில் உள்ள அந்த திருவேணி சங்கமத்தில் பல்வேறு இடங்களில் குளிப்புறதுக்கு நம்ம ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க. ஏன், எல்லா மக்களும் ஒரே இடத்துல குளிக்க முடியாது இல்லையா. பல்வேறு படித்துறைகளில் எந்தெந்த படித்துறைகளில் வந்து குளிப்பது விசேஷம் அப்படின்னு சொல்லி அந்த லிஸ்ட் வச்சுருக்கிறாங்க. திருவேணி சங்கம், அப்புறம் வந்து அரைல் காட், ராம் காட், ஹனுமன் டெம்பிள், அப்புறம் வந்து பாடல்புரி டெம்பிள் அண்ட் அக்ஷயா வாட் அண்ட் கல்யாணி தேவி டெம்பிள். ஸோ இந்த இடங்களில் பூரா மக்கள் தேடி வந்து குளிச்சுட்டு போவாங்க. இப்போ அந்த திருவிழாவில் கலந்துக்கிறாருந்தால் நீங்கள் என்னென்ன மாதிரி விஷயங்களுக்கு தயாராக இருக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன்.
முதல்ல போக வர டிக்கெட் பக்காவாக ரிசர்வ் பண்ணிக்கிடுங்க, என்றைக்கு புறப்பட போகிறோம் என்றைக்கு திருப்பி வர போகிறோம்னு சொல்லி. அலகாபாத்துடைய இப்போ பெயர் வந்து பிரயாக்ராஜ், பிரயாக்ராஜ் ஜங்ஷன் அப்படின்னு ஸ்டேஷன் இருக்குது, பிரயாக்ராஜ் சியோகி அப்படின்னு ஸ்டேஷன் இருக்குது. தெற்கேருந்து போகக்கூடிய பெரும்பான்மையான ட்ரெயின்கள் வந்து பிரயாக்ராஜ் சியோகி தான் போகும். ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் ஆட்டோக்கள்லாம் பெரும்பாலும் கிடைக்கும். அதனால் பக்க போலீஸ் ஏற்பாட்டோட ரயில்வே ஸ்டேஷனுக்கு உள்ளே போவதும் சரி வெளியேறுவதும் சரி ரொம்ப அருமையான ஒரு வழி பாதையாக வச்சுருந்தாங்க. ஒரு பாதையில் மட்டும்தான் உள்ளே நுழைய முடியும், இன்னொரு பாதை வழியாக வெளியேறணும். ஸோ அப்படி ஒரு அருமையான ஒரு ஏற்பாடு. இந்த அவுட்டரில் மட்டும்தான் போக்குவரத்து, மற்றபடி ஊருக்குள்ளே இருந்து நீங்கள் நதிக்கரை வரைக்கும் போகக்கூடிய அந்த 2-3 கிலோமீட்டர்களுக்கு எந்த வித போதமான ஆட்டோ கூட போகக்கூடாதுன்றாங்க. ஏன்னா போட்டால் என்ன போனால் என்ன அந்த மக்கள் கூட்டத்துக்கு நடுவில் போக முடியாது அப்படிங்கிறனால எல்லோரும் நடந்து தான் போக வேண்டிய சூழ்நிலை இருக்கும். எல்லோரும் சேர்ந்து போகும்போது நம்மளும் சேர்ந்து நடந்தே போகலாம். சரி சார், அப்புறம் எங்கே தங்குவது என்பதற்கு நீங்கள் ரூம் போடுவதாக இருந்தால் முதல்லையே புக் பண்ணி ஃபோன் பண்ணி நான் அந்த நாட்டுக்கோட சத்திரத்தில் சொன்னால் சொல்லிக்கலாம். வேணாம் அப்படி இல்லைன்னு சொல்ல அந்த நேரத்தில் குளிர் நேரமாக இருக்கிறதுனால வந்து அந்த கம்பளி மட்டும் தான் தருவாங்க. நீங்கள் எங்கெங்கே வராண்டாவில் படுத்துக்கிட்டு பிரிப்புவதற்கு ஒரு கம்பளி, போத்திக்கிறது கம்பளி தவிர்த்துருவாங்க. அதே போல் நீங்கள் ரூம் ஏற்பாடு பண்ணுறாங்க தான் ரூம் முதல்ல ஆரம்பத்தில் நீங்கள் புக் பண்ணிக்கிடுங்க. என்னென்னா இந்த booking.com, அப்புறம் வந்து இந்த GoIBGO, அப்புறம் மேக் மை ட்ரிப், இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ரூம் பண்ணிக்கலாம். தங்குவதற்கான ஏற்பாடுகளை முதல்ல நீங்கள் பண்ணிவிடுங்க. ஆனால் அங்கே உள்ள மக்கள் வந்து யாரும் ஹோட்டலில் ரொம்ப தங்குற மாதிரிலாம் எனக்கு தெரியல. அவ்வளோ பேரும் வராங்க, அந்த போகிற பாதையெல்லாம் சும்மா போட்டு ஒரு அவங்க கொண்டு வந்த கம்பளியை விரித்து அதில் படுத்துட்டு ஒரு கம்பளி வச்சு மூடி படுத்துங்கிறாங்க. ஆத்தங்கிற பூரா படுத்துருக்குறாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு அமைப்பு அது. சரி சார், ஏதாவது அசிங்காசமாக ரொம்ப அவ்வளவு மக்கள் இருக்கிறாங்களேன்னா இல்லை அங்கங்கே பாதுகாப்பாக நல்ல டாய்லெட் வசதிகள்லாம் எந்த விதமான பொது இடங்களை அசிங்கப்படுத்தாத வரைக்கும் ரொம்ப அருமையாக வச்சுருக்குறாங்க. சாப்பாடு, நான் முதல் நாள் போனப்போ ஹோட்டலில் சாப்பிட்டேன், மறுநாள் காலையில் கடை இருக்காதுன்னு சொல்லிட்டாரு. அப்போ என்னடா அது மறுநாள் சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுறதுன்னு பார்த்தா மறுநாள் சாப்பாட்டுகளுக்கு தேவையே ஏற்படலை. சார், தெரு முழுக்க எங்கே பார்த்தாலும் இலவச அன்னதானங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அதில் ஒரு சின்சியரிட்டி, சும்மா ஏனோ தானம்லாம் கிடையாது. அவங்க கொடுத்த பொங்கலில் பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்டாக இருந்து எவ்வளோ கேட்டாலும் தர்றாங்க. அதுக்காக எந்த இடத்துலையும் நெருக்கடியோ அந்த அடிபிடி போட்டு வாங்குறதோ அதெல்லாம் இல்லை. ரொம்ப சர்வதேனா அவங்க 50 அடிக்கு ஒர்க்கு கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, போகிற இடங்களில் போகிற ஒரு பக்கெட் பிஸ்கெட்டும் கொடுத்து டீயும் கொடுக்குறாங்க இலவசமாக. இன்னும் சில இடங்களில் பார்த்தீங்கன்னாக்கா சுட சுட இந்த பிரெட் பஜ்ஜின்னு போடுவாங்க. நம்ம ஊரில் வாழைக்காய் பஜ்ஜி போடுற மாதிரி பிரெட்டை 2 கட் பண்ணி அதை கடலை மாதிரி முக்கி பஜ்ஜி பஜ்ஜியாக போட்டு வரவங்களுக்கு ஒன்றா கொடுக்குறாங்க. ஒரு சில இடங்களில் பூரி கொடுக்குறாங்க, ஒரு சில இடங்களில் ஸ்வீட் கொடுக்குறாங்க. ஸோ இதை சாப்பிட்டே எங்களுக்கு வயிறு நிறைஞ்சு போச்சு. ஸோ அதனால் புதுசாக சாப்பிடணுங்கிற அவசியம் ஏற்படலை. இந்த மருத்துவ வசதி பண்ணியிருந்தாங்க பார்க்கலாம். நான் போன இடங்களில் சாலையோரத்தில் வந்து ஒரு நீள பேஜை போட்டு அதில் டேப்லெட்ஸ் இந்த ப்ரெஷர் சுகர் டேப்லெட்லாம் ஃப்ரீயாக வச்சு நீங்கள் எவனுங்க உங்களுக்கு தெரிஞ்சதுன்னு எடுத்துக்கலாம், அதை டாக்டரை கன்சல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு ஏதாவது நோயினா அவருக்கு போய் உடனே செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு டேப்லெட்லாம் கொடுக்குறாரு. எதுவுமே எல்லாமே வந்து காசு எதுவும் கிடையாது, அவ்வளோ வசதி ஏற்பண்ணாங்க. இது எல்லாத்தையும் விட நான் பார்த்த ஒரு முக்கியமான விஷயம், அலகாபாத் நதிக்கரை பக்கத்தில் போகும்போது பூரா டெண்டாக போட்டுருக்காங்க. அந்த இடத்துல டெண்ட்டு போட்டு அதை வேறு வாடகை விடுறாங்க, நீங்கள் டெண்ட்லேயும் தங்கிக்கலாம். அது உள்ளே டாய்லெட்லாம் வசதியெல்லாம் வச்சு அது நீட்டாக பண்ணிடுறாங்க, அது கொஞ்சம் காஸ்ட்லி. ஸோ அப்படி போகும்போது பார்த்தீங்கன்னாக்கா லட்சக்கணக்கான மக்கள் போகும்போது நான் அங்கங்கே வந்து டிஜிட்டல் பேனரில் எழுத்து ஓடுது. ஆனால் அதில் பெரிய விஷயம் நினைக்கிறேன், ஹிந்தியில் ஓடுது, தமிழ்லேயும் ஓடுது, வேறு எந்த லாங்குவேஜ்லையும் நான் பார்க்கல. எனக்கு ஆச்சரியமாக போச்சு. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு எல்லா வசதிகளும் இருக்கும், யாரும் உங்களை போய் பரட்டு பற்றி ஏமாத்தல மாட்டாங்க. நீங்கள் நதிக்கு போகிற ஏரியா கேட்டிங்கன்னா எல்லோரும் இங்கே கூட்டமாக போவாங்க, போய்டுவோம், போலீஸ்காரன் கேட்டாலும் வழி கட்டிடுவாங்க. ஸோ அதனால் நடந்து போகிறத ஒன்று தான் அங்கே முக்கியமான வேலை. சாப்பாடு பிரச்சனை கிடையாது, தாராளமாக வாங்கிக்கலாம். பட் ட்ரெயினில் திருப்பி ஏறும்போது நீங்கள் ஏற போகிற ஸ்டேஷனுக்கு ஒரு 2-3 ஹவர்ஸ்க்கு முன்னாடியே வந்துடுங்க. ஏன்னா அப்போ தான் நீங்கள் போலீஸ் டிக்கெட்டை காமிச்சிட்டிங்கனாலே போதும், அவர் நீங்கள் வெளியூர் போகிறாருன்னா எந்த ஊர் போகிறேன் பார்த்துட்டு உனக்கு தனியாக ஒரு வழி மூலமாக உள்ள அனுப்பிச்சி வச்சுருவார். ஸோ நல்ல அருமையான ஏற்பாட்டுடன் கூடிய ஒரு அருமையான திருவிழா. நீங்கள் அது போகணும்னு முடிவு பண்ணிங்கன்னா அதற்கான போக வர டிக்கெட்டுகளை வந்து வரப்போகிற காலங்களிலேயே ஒரு 3-3.5 மாதங்களுக்கு முன்பாகவே டிக்கெட் ரிசர்வ் செய்து கொள்ளுங்கள். அதேபோல் அங்கே தங்குவதற்கும் உங்களுக்கு எங்கே தெரியுமோ அங்கே ஏற்பாடு செய்து கொள்ளுங்கள். அல்லது சாதாரணமாக இந்த மாதிரி நான் சொன்ன அந்த வெப்சைட்டில் போய் நம்ம யார் வேணாலும் ரூம் புக் பண்ணிக்கலாம். எல்லாமே ரூம்லாம் பார்த்திங்கன்னா 1000 ரூபா அந்த ரேஞ்சில் தான் இருக்குது. 2 பேர் சேர்ந்திங்கன்னா ஆளுக்கு 500 ரூபா வரும். ஸோ அந்த மாதிரி ரூம்கள் தாராளமாக பண்ணிக்கலாம். நண்பர்களே, உங்களுக்கும் இந்த திருவிழாவில் தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு முறையாவது கலந்துக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருந்தாங்க,
இந்த டேட்டில் நீங்கள் போகிறதுக்கான ஏற்பாடுகளை முன் ஏற்பாடுகளை போய் செஞ்சுக்கிடுங்க. அங்கே ஒரு நாள் அல்லது ரெண்டு நாள் நிறைய பேர்கள் நான் பார்த்துருக்குறேன், காலையில் வந்து குளிச்சுட்டு சாயங்காலம் திரும்பிடுவாங்க. எங்கேருந்து? சென்னையிலேருந்து. ஏன்னா நான் போகும்போது ஒரு ரெண்டு நாள் இருந்து வர மாதிரி வந்தேன். ஒரு நண்பர் வந்து அன்றைக்கு காலையில் வந்து இறங்கி குளிச்சுட்டு திருப்பி சாயங்காலம் ட்ரெயின் ஏறிட்டார். ஆச்சரியம், ஒரு குளிப்பதற்காக சென்னையிலேருந்து அலகாபாத் வந்து குளிச்சுட்டு வந்தார் அவர். அதாவது நான் சென்ற முறை போயிருக்கும் பொழுது முன்னேற்பாடான அனைத்து விஷயங்களையும் செய்து கொள்ளுங்கள் அப்படிங்கிற கேட்கறதுக்காகத்தான் இந்த நிகழ்ச்சி. இதுபோல் சுற்றுலா சார்ந்த தகவல்களுக்கும் ரயில் சார்ந்த தகவல்களுக்கும் எப்பொழுதும் நமது இந்துவர் தகவல் 360 இணைந்திருங்கள். இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.